உடன்குடன் செய்தி வெளியாக இருக்கிறது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகளால் அங்கே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் ஒரே நேரத்தில் அதிக பேர் குவிந்ததால் அங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை உடன்குடன் செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்ணா பூங்கா சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோடை விடுமுறை முடிவதற்கு இன்னும் சில தினங்களே இருப்பதால் சுற்றுலா தலங்களில் கூட்டம் அலைமோதுகிறது. அந்த வகையிலே ஏற்காட்டில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்திருப்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் சசி. சசி, ஏற்காட்டில் வந்து சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். ஏற்காடு மாநில மற்றும் மலர் கண்காட்சி 3வது நாளான இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் தமிழகம் கர்நாடகா பகுதியிலிருந்தும் வருகை தந்துள்ளனர். ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏற்காடு வந்துள்ளதால் அவர்களது வாகனங்கள் அண்ணா பூங்கா சாலையில் போக்குவரத்து நெரிசல் சிக்கி தவிக்கிறது. சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் போக்குவரத்து நெரிசலில் வாகனங்கள் சிக்கி தவிக்கின்றன. போக்குவரத்து நெரிசலை குறிக்க ஏற்காடு மலைப்பாதை ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டிருந்த போதும் மலைப்பாதையிலும் மலர் கண்காட்சி திடல் அமைக்கப்பட்டுள்ள அண்ணா பூங்கா சாலை படகுள்ள சாலை போன்ற இடங்களில் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக வாகனங்கள் அங்கே நிறுத்தப்பட்டு வைக்கின்றன. நாளை 4வது 5வது நாள் சனி ஞாயிற்றுக்கிழமையில் அமைவதால் மேலும் அதிகப்படியாக சுற்றுலா பயணிகள் ஏற்காடு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே அண்ணா பூங்கா மற்றும் படகுள்ள சாலையை ஒரு வழி சாலையாக மாற்றினால் இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கலாம் என்று சுற்றுலா பயணிகள் கருதுகின்றனர். சண்முகவேல், விரிவான தகவலுக்கு நன்றி சசி.